வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இன்டர்வியூ முடிஞ்சு ஃபைனல் ரேங்கிங் வந்தாச்சு. நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபைனல் ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸோட ஒரு டாப் 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு எப்படி, என்ன டோட்டலு, என்ன இன்டர்வியூ மார்க்கு, என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இங்கே சொல்ல போகிற என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா டாப் நமக்கு தெரியும். ஸோ ஆதித்ய ஸ்ரீவாஸ்தவா தான் டாப்பர் இல்லையா. இந்த ஆதித்ய ஸ்ரீவாஸ்தவா வந்து 899 மார்க் ரிட்டர்னில், இன்டர்வியூ 200 மார்க். எவ்வளோ இன்டர்வியூக்கு மொத்த மார்க்கு? 275. 275க்கு அவருக்கு மதிப்பெண்கள் வந்து 200 மதிப்பெண்கள், மொத்தம் 1099, அண்டு ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க். ஓகே, சரி, நம்ம இந்த கலர் கொஞ்சம் மாற்றிக்கோம், பென் கலர், ஒரு செகண்ட். சரி, அப்புறம் இதில் எந்த எது முக்கியமான விஷயம் நம்ம பேச போகிறோம். இப்போ செகண்ட் ரேங்க் பாருங்கள், அனிமேஷ் பிரதான், அவருடைய ரிட்டர்ன் மார்க் 892. இங்கே பாருங்கள், ரெண்டு பேருக்கு ரிட்டர்ன் மார்க் டிஃப்ரென்ஸ் வந்து வெறும் 7 மதிப்பெண்கள் தான், 7 மதிப்பெண்கள் தான். ஆனால் இந்த பிடி மார்க் பார்த்தீங்களா, டோட்டலாக எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? ஸோ 25 மதிப்பெண்கள் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ டோட்டல் அங்கே பார்த்தீங்கன்னா, மொத்த மதிப்பெண்களை பார்த்தீங்கன்னா 32 மதிப்பெண் இதாகுது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருங்க, ஃபஸ்ட் ரேங்க்கும் செகண்ட் ரேங்க்கும். அப்புறம் நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் தோனூரு அனன்யா ரெட்டி, இடபிள்யூஎஸ், தட் இஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அவரோட ரிட்டர்ன் மார்க் பார்த்தீங்கன்னா 875. அவருடைய இன்டர்வியூ மார்க்கு, தட் இஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட் மார்க்கு 190, அண்டு அவருடைய டோட்டல் மார்க்கு 1065. ரெண்டே மார்க் தான் டிஃப்ரென்ஸு. யோசிச்சு பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்குள்ள மார்க் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 32 மார்க்கு, இங்கே ரெண்டே மார்க் தான், தேர்ட் ரேங்க். அப்புறம் பாருங்கள், பிகே சித்தார்த் ராம்குமார், இவர் வந்து 4th ரேங்கு, அவருடைய ரிட்டர்ன் மார்க்கு 874. ரெண்டுக்கும் மார்க் பாருங்கள், ஒரே ஒரு மார்க் தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் இன்டர்வியூவில் இவருக்கும் இவருக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டோட்டலில் 1059. இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள மார்க் பார்த்தீங்கன்னா 32, இந்த ரெண்டுக்கும் உள்ள மார்க் பார்த்தீங்கன்னா 2, இந்த ரெண்டுக்குள்ள மார்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6 மதிப்பெண்கள். இப்போ இது வந்து 4th ரேங்க், இவர் 4th ரேங்க் வாங்குறார், ரைட்டா. நீங்கள் இதுக்கப்புறம் பாருங்கள், இதில் என்ன வேரியேஷன் நம்ம முக்கியமானதை சொல்ல விரும்புகிறோம், ஏன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் சொல்ல வரேன்னா, அப்புறம் 5th ரேங்குறது ரூஹானி. ஓகே, 856. யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த ரிட்டர்னில் இவருக்கும் இவருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 874, 856, இரண்டுக்கும் 18 மார்க் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, 12 மார்க் டிஃப்ரென்ஸு. ஆனால் இங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது 185, இது 193, தட் இஸ் 8 மார்க்கு. 4th ரேங்கை விட இவர் வந்து அதிகமாக வாங்கியிருக்காரு. ஆனால் ஓவரால் 1049. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 10 மதிப்பெண்கள். யோசித்து பாருங்கள் எப்படி டக்குன்னு இறங்கினா. அதுக்கப்புறம் ஸோ இங்கே 32 மார்க்கு, இந்த ரெண்டுக்கும் நடுவில் 2 மார்க்கு, இந்த ரெண்டுக்கும் நடுவில் 4 மார்க்கு, இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் 10 மார்க்கு. அப்போ இந்த டாப் 5 மெம்பர்ஸ்குள்ளேயே உங்களுடைய மார்க் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மார்க். யோசித்து பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டில் இந்த இதிலிருந்து இந்த 5th ரேங்குக்குள்ளவே மொத்தம் எவ்வளோ மார்க் டிஃப்ரென்ஸ் வருது? 50 மார்க் டிஃப்ரென்ஸ் வருது. ஒரு மார்க் டிஃப்ரென்ஸ் 50 மார்க் டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ இந்த சிருஷ்டி டபாஸ் அப்படிங்கிறது அடுத்து 6th ரேங்கு, 6th ரேங்க் வாங்குறது, 6th ரேங்க் வாங்குறாரு, 862. இங்கே பாருங்கள், ரிட்டர்ன் மார்க்கில் இந்த 5th ரேங்க் வாங்கின பையனுக்கோ, ருஹானி பையனை பண்ண தெரில, 856, இது 6 மார்க் அதிகம். யோசித்து பாருங்கள், இங்கே அவர் இன்டர்வியூவில் விட இவங்களுக்கு எத்தனை மார்க் குறை? 7 மார்க்கு குறை. ஸோ ஓவரால் 1 மார்க்கு குறைஞ்சி 1048, இது வந்து 6th ரேங்கு. நீ நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், அன்மோல் ரத்தோர், 839. இங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு மேற்கு உள்ள மார்க்கு
இவர் செவன்த் ரேங்கு, ஆனால் ரெண்டு கோல் டிஃபரன்ஸ் பாருங்கள், 862 832. இதில் ஒரு பண்டு, இதில் ஒரு 11, 23 மார்க் டிஃப்ரென்ஸுங்க, 23 மார்க் டிஃப்ரென்ஸு. ஆனால் இன்டர்வியூ மார்க் பார்த்தீங்களா, இப்போ வந்து வந்ததுலே மனுஷன் அதிக மதிப்பெண்கள், 206 மதிப்பெண். யோசித்து பாருங்கள், இப்போ இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவர் வந்து 200, ஆல்ரெடி அவர் சர்வீஸில் இருக்கிற ஆள், அவர் தான் நேஷனல் டாப்பர், 200 மதிப்பெண்கள். அதுக்கப்புறம் 175, 195, 185, 183, 186. ஸோ இந்த செவன்த் ரேங்க் வாங்குகிற ஆள் 206 மார்க் வாங்குது. ஸோ டோட்டலில் வந்து 1045 வந்துடுது. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு வெறும் 3 மதிப்பெண்கள் தான். பாருங்கள், 7வது ரேங்க் வருது, ரைட்டா? அப்புறம் 8வது ரேங்கு ஆஷிஷ் குமார், இவர் 866. யோசித்து பாருங்கள், இந்த 7வது ஆள் வாங்குற ரிட்டர்ன் மார்க்கு 839, ஆனால் அதை விட இவர் இவ்வளோ மார்க் அதிகம் வச்சுருக்காரு, 11 16, 27 மார்க் டிஃப்ரென்ஸ் ரிட்டர்னில் வச்சுருக்காரு. ஆனால் இந்த 206 ரிட்டர்னில் இது 179 ஆகிடுச்சு. இங்கே மார்க் ரெண்டும் சேமு, ஆனால் இன்டர்வியூவில் மார்க் அவருக்கு அதிகமாகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ரேங்கு ஒரே மதிப்பெண் வந்தால் கூட டவுன் ஆயிடுது. ஸோ 8வது ரேங்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், நௌஷின் 863, 182, 1045. நீங்கள் பாருங்கள், 1045 1045 1045, தென் 9வது ரேங்கு. இன்ஃபேக்ட் இது வந்து ஜிஎஸ் மார்க் டிஃப்ரென்ஸ் கனெக்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ நான் தப்பாக சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் வந்து இவர் வந்து இவங்க ரெண்டு பேரில் இவர் 839 மார்க் வாங்கினாலும் ஜிஎஸில் மார்க் அதே வாங்கியிருப்பாப்பில், அதை ஃபாலோ பண்ணி இவர் வாங்கியிருப்பாப்பில், அதை ஃபாலோ பண்ணி இவன் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஓபிசி, ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஓபிசி, யோசித்து பாருங்கள், ஓபிசி ஐஸ்வர்யா பிரஜாபதி 890 மதிப்பெண்கள். யோசித்து பாருங்கள், இப்போ நம்ம இந்த பார்த்ததுலேயே அடுத்து, அதாவது ரிட்டர்னில் 3 பேர், 899, 892, அப்புறம் இங்கே 7 மார்க் டிஃப்ரென்ஸு, இது 890. இந்த டாப்பரோடைய மார்க்லேருந்து 9 மார்க் தான் குறை. ஆனால் இன்டர்வியூ மார்க்கை பாருங்கள், போட்டு தள்ளிட்டாங்க, வெறும் 154, 154 டோட்டல், 1044 10வது ரேங்க் ஆகிப்போச்சு. யோசித்து பாருங்கள், அப்போ நம்ம ரிட்டர்ன் மார்க் எப்படி எடுத்தால் கூட, அதை தாண்டி நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம் இன்டர்வியூ, இன்டர்வியூ. சரி, நம்ம இப்போ ரேண்டமாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 11வது ரேங்க் பாருங்கள், குஷ் மோட்டுவானி, ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் அ கேர்ள். இப்போ பாருங்கள், இவங்க பாருங்கள், 838, ஆனால் இன்டர்வியூவில் 204, 1042, 11வது ரேங்கு. அடுத்து பாருங்கள், அனிகேத் சாண்டில்யா 826 தாங்க, ஆனால் இன்டர்வியூ பாருங்கள், 215, 215 மார்க்கு. இப்போ நம்ம பார்த்ததுலே இதுதான் ஹையஸ்ட் மார்க் மாதிரி தெரியுது, இதை விட ஹையஸ்ட் மார்க் 216 இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், அதையும் பார்ப்போம். தென் இங்கே பாருங்கள், 41 12வது ரேங்கு. ஓகே, இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது பார்த்தீங்களா, ஸோ நம்ம ரிட்டர்னில் சில டைம் குறைஞ்சிருந்தா கூட இவங்க இன்டர்வியூ தூக்குற ஆட்கள் பாருங்கள். இன்னும் சில பேர் ரிட்டர்னில் வந்து மார்க் அதிகமாக எடுத்துருக்காங்க, இன்டர்வியூ மார்க் குறைய எடுத்துருக்காங்க. பட் டோட்டலாக ஓவராலாக நம்ம பார்க்க போகிறது வந்து தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளே, என்ன ரோல் பண்ணும் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஃபைனல் ரேங்க், ஃபைனல் ரேங்க் இந்த பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் இது தான் பிளே பண்ணும். ஸோ இந்த ரெண்டுமே, இந்த இது இந்த பார்ட் ரிட்டர்னு, இந்த பார்ட் பிடி, தட் இஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட், தென் இட்ஸ் அ ஃபைனல் டோட்டல், தென் யுவர் ரேங்க் கம்ஸ். ஓகே, ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட், நிறைய பேருக்கு புரிகிறதுல இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோவை நமக்கு நம்ம இந்த இதை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாம் நீங்கள் பாருங்கள், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ ரிட்டர்ன் மார்க் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்டர்வியூ ஒரு பக்கம் இருந்தாலும், ரெண்டுலேயும் யார் டோட்டலாக சூப்பராக பண்ணுவாங்க தான் டாப்பர். ஆதித்யா ஸ்ரீவஸ்தா வந்து ரிட்டர்ன்லேயும் சூப்பர் பாருங்கள், டாப்பர். இன்ஃபேக்ட் 899 ஹையஸ்ட் மார்க் நம்ம பார்த்ததில் இதிலே, அதுக்கப்புறம் ரிட்டர்ன்லேயும் அவர் இன்டர்வியூலேயும் 200 மார்க், 200 மார்க்ஸ் வெரி ஹை மார்க், டோட்டலாக 1099 மதிப்பெண்கள். ஓகே, ரைட். இதே மாதிரி இன்னொரு விஷயம், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஸ்கோர், டாப் 100 ஒரு 5-6 பேரோட ஸ்கோரு, எப்படி அவங்க என்னென்ன மார்க் எப்படி வாங்கியிருக்கா அப்படிங்க பற்றி இன்னொரு வீடியோ நம்ம பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். இது உங்களுக்கு தேர்வு எழுத போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்க நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.